நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். மத்திய பட்ஜெட் குறித்து சிறு குறு தொழில் சார்ந்த தொழிற்சாலை துறையினருடன் நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இப்ப மத்திய பட்ஜெட் வந்து முடிஞ்சிருக்கு, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து குறிப்பா எம்எஸ்எம்ஐக்கான என்னென்ன மாதிரி அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எம்எஸ்எம்ஐ பொறுத்த வரைக்கும் நாங்க 2-3 விஷயங்கள் ஏற்கனவே ப்ரீ பட்ஜெட்ல நாங்க கொடுத்துருந்தோங்க. அதுல வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒன்னு வந்து இன்கம் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 5 lakhs டு இண்டிவிஜுவல் வந்து 5 lakhs to 7 lakhs பண்ணியிருக்காங்க. அது நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஸ்கில் இண்டியா சென்டர்ஸ் கொண்டு வர போகிறாங்க, ஆல் ஓவர் இந்தியா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து மேபி பெனிஃபிட் ஆகும் டைரெக்டாக எங்களுக்கு வந்து. இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்றைக்கி வந்து ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது பட் ஸ்கில் வேணும். ஸோ அது வந்து இட் வில் பெனிஃபிட் டைரக்ட்லி டு த எம்எஸ்எம்இஸ் நினைக்கிறோம். அப்புறம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு வந்து 2-3 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 39,000 கம்ப்ளைன்ஸஸ் ரெடியூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் போய் பார்க்கணும். பட் அந்த மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் ரெடியூஸ் ஆகும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா எம்எஸ்எம்இஸ் பொதுவாக பார்த்தோன்னா ஒரு 5-10 பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ கம்ப்ளைன்ஸஸ் கம்மியாகும்போது பெட்டராக இருக்கும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து அந்த விஷயம் எங்களுக்கு வந்து நாங்கள் பெனிஃபிட்டாக வரும்னு நினைக்கிறோம். அந்த மூலப்பொருட்களோட விலை உயர்வால் எம்எஸ்எம்இ நிறைய பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அது சம்மந்தமாக இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பிருக்கா? நீங்கள் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வந்து கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ அவங்க நிறைய கவனம் செலுத்தியிருக்காங்க. ஸோ பாப்புலிஸ்ட் மெஷர்ஸை வந்து தவிர்த்திருக்காங்க, அது நல்ல விஷயம். பொதுவாக வந்து ஒரு 10 லட்சம் கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் 2.4 லட்சம் கோடி வந்து ரயில்வே கட்டுமானத்தை இது பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல வரவேற்கு தகுந்த அம்சம். மத்திய பட்ஜெட் வந்து எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கும் பட்ஜெட்டாகவே இருப்பதாகவே கருதுவதை நம்ம பார்க்க முடியுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஐஸ்வர்யா கோவையில் இருந்து. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.